சமீபத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து விகடன் நம்பிக்கை விருதுகள் விழாவில் பேசியிருந்தார். அப்படி பேசும்போது தலைவர் 171 படம் பற்றிய சில பரபரப்பான விஷயங்கள் பற்றியும் பேசியிருந்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேள்வி ஒன்று அவர்கிட்ட கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் லுக்கில் கை கடிகாரங்கள் நிறைய இடம்பெற்றிருக்கிறதே, டைம் மிஷின் வச்சு இந்த கதையை எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு லோகேஷ் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க, நாங்கள் வேற ஒன்று எழுதி வச்சுருக்கோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களும் சொன்னார். இதுவரையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இந்த மாதிரி நம்ம எந்த படத்துலையுமே பார்த்துருக்க மாட்டோம், அந்தளவுக்கு வித்தியாசமான கேரக்டர் தான் இந்த படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னார், இது 100% லோகேஷ் படம் அப்படின்னு. லோகேஷ் இப்படி சொன்னதுனால தலைவரோட ரசிகர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க, அதை சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஏன்னா தலைவர் படம் அப்படின்னாலே அங்கே தலைவர் மட்டும்தான் பிரதானமாக தெரிவார். ஸோ டைரக்டர் யாராக இருந்தாலும் அது தலைவர் படம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் லோகேஷ் சொன்னது வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அதாவது பெரும்பாலும் தலைவருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து என்னுடைய ஸ்டைலில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். இந்த படத்தில் தலைவர் வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணுறார் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அதுவும் தலைவரை வில்லனாக வெறித்தனமாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. தலைவரோட ரசிகர்களை தாண்டி சினிமா ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லோகேஷ் வந்து இது என்னோடய படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அதாவது தலைவர் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா டைரக்டர்களை அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, கதையை மாற்றுங்க, ஸ்க்ரீன் பிளே மாற்றுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவருடைய ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்குற மாதிரி ஒரு சில ஸ்டைல்களை மட்டும் தலைவர் பண்ணுவாரே தவிர அந்த கதையிலெல்லாம் குறுக்கிட மாட்டாங்க. பெரும்பாலும் நிறைய டைரக்டர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க, அதாவது தலைவரை வச்சு டைரக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, கதையிலெல்லாம் எந்த மாற்றமும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதையிலேயே மாற்றம் செய்வாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் டைரக்டர் ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பார், ஹீரோ ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பார், கடைசியில் படம் வந்து அது ஒன்றுக்கும் ஆகாமல் போயிடும். அதனால் தலைவர் எப்போதுமே அந்த கதைகளில் டைரக்டர்கிட்டலாம் குறிக்கிறது கிடையாது, அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவரை வந்து மோட்டிவேஷன் தான் பண்ணுவார். இதே போல் தான் ஜெயிலர் படத்துக்கும் பண்ணியிருந்தார். நெல்சன் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறத நெல்சனே நிறைய இடங்களில் சொன்னார். எப்போவுமே ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிறவங்களுக்கு தகுந்த சப்ஜெக்ட் இருக்கணும், அதே சமயத்தில் டைரக்டர்களுக்கும் நம்ம கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அவங்களையும் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக செயல்பட விடணும். அப்போ தான் வந்து ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். அதனால தான் தலைவர் எப்போதுமே டைரக்டர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதில்லை. அதனால தான் தலைவரோட படங்கள்லாம் இவ்வளோ பெரிய வெற்றி பெறுது.